அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. மனசை தொட்ட ரெண்டு திட்டங்களை சொல்லிட்டு அப்புறம் மற்ற திட்டங்களை பத்தி உள்ள போறேன். ஒன்னு தொட்டில் குழந்தைகள் திட்டம். இந்த தொட்டில் குழந்தைகள் திட்டம் அப்படிங்கிறது குறிப்பா இப்ப உசிலமிட்டில அப்போ நான் வந்து மதுரையில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகையினுடைய மதுரை எடிஷனில் நான் எடிட்டோரியலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த காலம். ஓகே. அப்போது ஒரு என்ஜிஓட உசிலம்பட்டி அந்த பக்கத்தில் பெண் சிசுக்கொலை பற்றிய ஆய்வு, கள ஆய்வு, அதில் நான் வந்து போய் அசிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போதான் ஆய்வு பண்ணிருக்கீங்க அந்த இடத்துல? நானே பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரே கிரீவன்ஸ், பெண் குழந்தையை பத்துட்டா வளர்க்கணும், ஆளாக்கணும், கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணுறதுக்கு பெரும் செலவாகும், அவ்வளோ இது கையில் காசு கிடையாது. சரி, இவ்வளோலாம் செய்கிறோமே, இது என்ன கூட இருந்து நமக்கு கஞ்சி ஊற்ற போகுதா? அது கிடையாது. இது இன்னொருத்த வீட்டுக்கு போயிடும், இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்? இந்த காரணத்தினால என்ன செய்வாங்க அப்படின்னா, கள்ளிப்பால் கொடுத்து அந்த குழந்தைய இறக்கமில்லாமல் கொண்டுடுறது. இது எந்த காலகட்டம் சார்? தோராயமாக சொல்ல முடியுமா? இது கிட்டத்தட்ட, அதாவது இதில் வந்து இது பற்றி நிறைய ரிசர்ச் பேப்பர் இருக்குது. அதில் ஒரு ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எப்போ வந்து அந்த பகுதியில் வைகை அணை கட்டப்பட்டதோ அதற்கு பிறகு இந்த பழக்கம் வந்தது அப்படிங்கிறாங்க. இந்த வைகை அணை கட்டப்பட்டது மூலமாக முல்லை பெரியார் வாட்டர் வந்து தடுக்கப்பட்டது. தடுக்கப்பட்டு அதில் அந்த தடுக்கப்பட்ட அந்த தண்ணி ஒரு போக்காக போகும் இல்லையா, அது எங்கே போச்சு? அங்கெல்லாம் வளம் குளித்தது. ஒரு சில பகுதி ட்ரை ஆயிடுச்சு. அந்த இடத்துல நம்ம பழக்கம், அந்த அந்த ட்ரை ஆன பகுதிகளில் ஃபுல்லாக உங்களுக்கு சாகுபடி சரியாக இல்லை, ஸோ கைவாதாரம் இல்லை, வறுமை, இப்படி பல்வேறு காரணங்கள். அதனால இறக்கவே இல்லாமல் பெண் குழந்தைகள் இத்தனைக்கும் அந்த தாய்மாருக்கும் மற்றவங்களுக்கோ வேண்டாம் விருப்பத்தான் கொண்டாங்க. ஒரு மகிழ்ச்சி அவங்க கொல்லலை, யோ கொல்றோமே அப்படின்னு, ஆனால் வேறு வழி கிடையாது. இந்த விதமான ஒரு இது இதே போல் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலையும் இருந்தது. ஓகே. இந்த பழக்கம் இருந்தது. அப்போது ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச ஒரு பெரிய காரியம் என்னென்னா, தொட்டில் குழந்தைகள் திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த தொட்டில் குழந்தைகள் திட்டத்தில் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த பெண் குழந்தைகளை கொல்லாதீங்க. உங்களால் வளர்க்க முடியலை, ஆளாக்க முடியலை, திருமணம் செய்ய முடியல, இதுதானே பிரச்சனை. இது எல்லாத்தையும் அரசே நாங்கள் பார்த்துக்குறோம். அங்கங்கே அங்கங்கே அதற்கான மையங்களை நாங்கள் உருவாக்குறோம். உங்களுக்கு இந்த குழந்தைய எந்த பெண் குழந்தைய வளர்க்க வேண்டாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, தயவு செய்து அங்கே வந்து விட்டுட்டு போ. அரசுகிட்ட ஒன்றை பற்றின டீட்டெயில்ஸ் நாங்கள் கேட்க மாட்டோம். உன் பேரை சொல்ல வேண்டாம், ஊரை சொல்ல வேண்டாம், யார் என்ன எதுவும் சொல்ல வேண்டாம். ஒரு குழந்தைய அப்படியே விட்டுட்டு நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம், எதையா செஞ்சுக்கிறோம், ஆனால் நீ தயவு செய்து கொள்ளாத. இதுதான் வந்து அதனுடைய அடிப்படை சார். அது இப்போ அவங்களுக்கே என்னென்னா, இதை வளர்த்து ஆளாக்கிறதுக்கு ஏதோ ஒரு அமைப்பு கிடச்சிருச்சுல, அப்போ கொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இல்லை இல்லை. ஸோ ரெண்டு இல்லையுமே அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இன்றைக்கி என்னென்னா, அந்த தொட்டில் குழந்தைகள் திட்டத்தின் கீழே பயனடைஞ்சு அந்த பயனாளிகளாக இருக்கிற அந்த குழந்தைகள் இருக்கலாம், அந்த குழந்தைகள் இன்றைக்கி படித்து டாக்டராக, இன்ஜினியராக, சட்ட வல்லுநராக பல பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கும் ஜெயலலிதாவை தன்னுடைய கடவுள் போல நினைத்து கொண்டு இருக்கிறார். அவங்க வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு மையங்கள் இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கி அந்த குழந்தைகள் வந்து நீங்கள் இந்த பூமியில் பார்த்துருக்க முடியாது. நிச்சயமாக. இது வந்து எவ்வளவு பெரிய காரியம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விதமான சிசுக்கொலையை தடுக்கிறதுக்கு பிரத்யேக சட்டங்கள்லாம் போட்டு தடுக்கலை. அதாவது பட்டுக்கோட்டை சொல்லுவார் இல்லையா, இந்த சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு, திருடராக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் எத்தனை சட்டம் போட்டாலும் அது அவங்களா திருந்தணும். அப்போது ஜெயலலிதா பண்ண ஒரே காரியம், அவர்கள் மனம் பார்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கினார். ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லாமலே இருக்கு, பெண் குழந்தைய வளர்க்கறதுக்கான ஆப்ஷன் இல்லை, ரைட்டா? ஏன்னா அவங்களுக்கு பணம் இல்லை. அந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், அப்போ நான் வளர்க்குறேன், தயவு செய்து பெண் குழந்தைய உயிரோட விட்டுருங்க, கொல்லாதீங்கப்பா அப்படிங்கிறாங்க. அது கொண்டு வந்த பிறகு அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா சார்? அந்த என்ன ஒரு விஷயம்னா, நான் எந்த ஒரு என்ஜிஓட அசோசியேட் ஆகியோ, அதே என்ஜிஓ இதெல்லாம் வந்ததுக்கு பல காலத்துக்கு பிறகு திரும்ப போகிறாங்க. எந்தெந்த இடத்துல முன்னால் இன்புட்ஸ் எடுத்தாங்களோ அதே இடத்துல திரும்ப கள ஆய்வுக்கு போகிறாங்க. ஒரு கேஸ் அந்த மாதிரி கிடையாது. எந்த கேஸும் பென்சிஸ் கொலை இல்லை. அதாவது 100% சக்ஸஸ்ங்க. இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத தலை சிறந்த திட்டங்க. இது ஒரு பக்கம் மனிதாபிமானத்தின் உச்சம்னா, இன்னொரு பக்கம் இந்த யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் சொல்லி அது ட்ரெமெண்டஸ். ஏன் தெரியுமா, அந்த யானைகள் கோயில்லையே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த யானைகளை கோயிலில் அதுக்கு உண்டான பூஜை மற்ற நேரம் போக
வெளியில பிச்சை எடுக்க விட்டு அதுல பாகன் கொஞ்சம் சம்பாதிச்சிருப்பா. இப்படி அப்படிமா போயிட்டு இருந்தது. ஒரு யானையையும் அந்த கோயிலுடைய ஸ்டாஃப் மாதிரி நினைச்சு அந்த யானைக்கு வருஷத்துல ஒரு மாசம் லீவை கொடுத்து நீ போய் நல்லா உன்னுடைய காட்டு சூழலே இருந்து சௌக்கியமா இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு மருத்துவ வசதிகளும் இது பண்ணிட்டு உனக்கு அன்னைக்கு வாக்கிங் பயிற்சி உண்டு, சத்துணவு உருண்டைகள் உண்டு, அப்புறம் வேறு ஏதாவது அதனுடைய இதில் ஏதேனும் நோய்களோ மற்றது இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு. ஸோ இந்த மாதிரியா அதுக்கு ஒரு லீவை கொடுத்து அதுகளையும் ஒரு ஸ்டாஃபாக நினச்சி, அதாவது மிருகங்களை வந்து ஸ்டாஃபாக நினைக்கிறதுங்கிறது கற்பனை கிடங்காத ஒரு விஷயம். இப்போ யானைகளை வந்து தன்னுடைய ஸ்டாஃபாக நினச்சி அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அதுக்கான ஒரு பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்து இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி வந்து காட்டு யானைகள் ரயிலில் அடிபட்டு செத்து போகுது, இல்லாட்டி வேட்டையாடி கொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்படுற சூழ்நிலையில் பாதுகாப்பாக இருக்கிற யானைகளுக்கே இந்த விதமான பாதுகாப்புகள் தேவைப்படுகின்றன. கோயில் யானைகளுக்கே என்ன, அது வந்து நாள் முழுக்க நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போது அது நிழலோட உட்கார்றதுக்கு ஒரு வேலையும் செய்யாமல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 1 month ஹாலிடே யானைகளுக்கு. அதுக்கு ஒரு சுற்றுலா மாதிரி, அதுக்கு ஒரு சுற்றுலா, அதுக்கு ஒரு இன்பச் சுற்றுலா. அது அதனுடைய காடு எந்த காட்டில் பிறந்து எந்த வனத்திலிருந்து வந்ததோ அது போன்ற ஒரு வனச்சூழலிலேயே அதற்கு ஒரு இன்பச் சுற்றுலா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சிந்தனை. இதை காட்டில் ஒரு உச்சகட்ட மனிதாபிமானம் என்ன இருக்க முடியும்? இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ரெவல்யூஷனரி விஷயம். ஆமாம், இதை தாண்டி மகளிருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு அவங்க ரொம்ப சீரியஸாக கொண்டு வந்த ஒரு விஷயம் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு. ஓகே, நீங்கள் இந்த மகளிர் சுய உதவிக்குழுவில் வெறும் அங்கே இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு மற்றது மூலமாக ஈஸியாக அவங்கவுங்களாவே ஒரு 15 பேர் 20 பேர் சேர்ந்துட்டு ஒரு இதை ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க போய் கடன் வாங்கிட்டு ஒரு 5000-10000 அந்த ரேஞ்சுக்குள்ளே கடன் வாங்கிட்டு அவங்க ஒரு தொழிலை செய்து அதன் மூலமாக வருவாயிட்டு தினம் அவங்க எங்கேஜாக இருப்பாங்க. வீட்டு வேலை போக மீதி நேரத்தில் அது வந்து அங்கன்வாடி மையத்துலேயோ மற்ற இதுலேயோ எங்கே வந்து வேக்கண்ட்டாக இருக்கோ அந்த பஞ்சாயத்து அதுக்கு உட்பட்ட அந்த ஒரு ஸ்பேஸில் அது நடக்குது. அதாவது கிராமத்தை பொறுத்தளவுலங்க ஒரு பெண்ணோட கையில் 50 ரூபா டெய்லி புழங்கினாலே அது மிகப்பெரிய பொருளாதார உயர்வு. அவங்க வந்து நிம்மதியாகி பணப்புழக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க. பணப்புழக்கம் அதாவது இல்லாமல் இருந்ததோ இல்லையோ, ஆனால் இவர் வந்து பணப்புழக்கத்தை சிறப்பாக உருவாக்கினார். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து அதுக்கப்புறம் கலைஞர் பிரிவில் தொடர்ந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணாங்க. அதை வந்து கைவிடலாம் வரைக்கும் போயிட்டு மைக்ரோ ஃபைனான்ஸுங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய செக்டர். அதில் வந்து ஜெயலலிதா தான் ஒரு பெரிய முன்னோடியாக திகழ்ந்து முக்கியமாக கிராம பொருளாதாரமும் அதில் அடங்கி, கிராம பொருளாதாரம் அடங்கி இருந்தது. அவங்க கையில் ஒரு வாங்கும் சக்தி இருந்தது. ஒரு குக்கிராமத்தில் வந்து தினம் ஒரு பெண்ணிட்ட வந்து 50 ரூபா ஒரு 80 ரூபா 100 ரூபா அது புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குனாலே அவங்களை வந்து மகிழ்ச்சிக்குரியவர்களாக ஆக்கி ஏதோ ஒரு வகையில் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு சர்க்கிள் கொஞ்சம் போயிட்டே இருக்கும், ஒரு சுற்றுலா இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சர்க்குலேஷன் மணி சர்க்குலேஷனுங்கிறது அதுக்கு வந்து ஒரு பெரிய ஆதாரமாக இருந்தது. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜெயலலிதா கொண்டு வந்தது அனைத்து மகளிர் காவல் நிலையம். இந்த கான்செப்டை ஜெயலலிதா கையில் எடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். இந்தியாவில் யாரும் எடுக்காத கான்செப்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்தியாவில் யாரும் எடுக்காத கான்செப்ட், யாரும் எடுக்காத கான்செப்ட், ரொம்ப பிரமாதமான கான்செப்ட். அது என்ன அப்படின்னாக்க, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸுங்கிறது இந்தியாவில் எல்லா இடத்துலையும் உண்டு, அது தமிழ்நாடு விதிவிலக்கானது கிடையாது. ஓகே, இந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான பகுதி என்ன அப்படின்னா, இப்போ கணவனுக்கு மனைவிக்கு ஒரு கடுமையான சண்டை மோதல், கணவன் அடிச்சிடுறான், அதை போட்டு உதைக்கிறான், ஏதோ நடக்குது. அந்த 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 மோதலுக்கான காரணம் இருக்கு பாருங்க. இந்த காரணம் வந்து நீங்கள் ரொம்ப டெலிகேட்டானதாக இருக்கும், பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு கடுமையானதாக கொஞ்சம் கூச்சப்படக்கூடியதாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெலிகேட்டாக இருக்கும். அதனால பொதுவாகவே நம்ம இதில் ஒரு கல்ச்சுரல் டேபோ ஒன்று இருக்குது. வீட்டு விஷயத்தில் என்ன அடி வாங்கினாலும் சரி, உத வாங்கினாலும் சரி, வீட்டு விஷயத்தை வெளியில் போய் சொல்லலாமா? அது எப்படி நம்ம வெளியில் போய் சொல்கிறது? அப்புறம் இந்த வீட்டு கௌரவம் இப்படி 1008 டேபோஸ்லாம் உண்டு. ஒரு மனத்தடைகள் இந்த மாதிரியெல்லாம் நிறையா உண்டு. அப்போது முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே நிறைந்த ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பெண் தனக்கான பிரச்சனையை, தன் மீது நடந்திருக்கும் வன்முறையை அவள் எப்படி போய் சொல்லுவாள்? அந்த வன்முறையை புருஷன் அடிச்சிட்டான்னு வரைக்கும் சொல்லிட முடியும், ரைட்டா? எஃப்ஐஆர்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் அப்படியே வரும், வெறும் பேட்டிமா பச்சை பச்சையாக வரும். ஒரு பெண் எதுனால நடந்ததுங்கிறத எல்லா நேரத்திலையும் விவரிக்க முடியாது.
அது எதிர்பாலினத்திட்ட பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது எதிர்பாலினத்திட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு ஆண்கள் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய காவல் நிலையத்துல போய் ஒரு பெண்ணு தனக்கான பாதுகாப்பை எந்த காலமும் பெற முடியாது. ஒரு தயக்கம் ஒரு அச்சம் கண்டிப்பா இருக்கும். அப்போ முழுக்க முழுக்க அதுக்காக தான் அந்த வார்த்தையை எப்படி போட்டாங்கன்னா மகளிர் காவல் நிலையம்னு போடலாம்ல, அப்படி போல அனைத்து மகளிர் காவல் நிலையம். என்ன என்ன எதுக்காக? காரணம், இந்த காவல் நிலையத்தில் மகளிர் காவல் நிலையம் வெறும் மகளிர் எல்லாருமே இங்கே பெண்கள் தான், வேறு யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேட்டர், இங்கே யாருமே கிடையாது, எல்லாமே பெண்கள் தான். நீ தைரியமா வா, உன் பிரச்சனையை சொல்லு. ஸோ இதுக்காகவே அனைத்து மகளிர் காவல் நிலையம்னே பெயர் கொடுத்தாங்க அவங்க. அதனால பெண்களுக்கு ஒரு துணிச்சல் ஏற்பட்டது. தன்னுடைய பிரச்சனையை ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட நம்ம சொல்ல முடியும். அந்த கேட்கின்ற அதிகாரி ஒரு பெண்ணாக இருப்பார், நம் மீது இறக்கப்படுவார். ஒரு பெண்ணினுடைய பிரச்சனையை ஒரு பெண்ணால் தான் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். இந்த விதமான ஒரு மனத்துணிவு தமிழகம் முழுக்க ஏற்படுவதற்கு ஜெயலலிதா ஒரு காரணமாக இருந்தார். நிச்சயமா இது மகளிர் காவல் நிலையம் அது கொடுத்த ஒரு விமன் எம்பவர்மெண்ட், அதே போல ஒரு பொருளாதார தற்சார்பை கொடுத்த சுய உதவி குழுக்கள், இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் பெண்ணுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய திருமணம். இந்த திருமணம் வந்து எவ்வளோ தங்கம் போட போகிறேன்னு தான் கேட்பாங்க. இதில் வந்து இந்த தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ஜெயலலிதா இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதன் மூலம் எத்தனையோ பெண்களுடைய திருமணம் நடந்தேறி இருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு வீட்லேயும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பது என்பது ஒரு சுமையாக கருதப்படக்கூடிய ஒரு சமூக அமைப்பு. அதில் வந்து அந்த பெண்களுடைய திருமணத்தை சாத்தியப்படுத்தக்கூடியவராக ஜெயலலிதா இருந்தார். இதில் வந்து ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கிரிட்டிசம் ஒன்று என்னென்னா, இந்த மாதிரி இலவச திட்டங்கள்லாம் செய்கிறாங்க, நிறைய ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்க. அதாவது இதை வந்து வேற ஒரு விதமாக பார்க்கணும். எப்படின்னா இந்தியா மாதிரியான ஒரு சோஷியல் செக்யூரிட்டி அது வந்து பெருமளவு எல்லா மக்களும் போய் சேராத ஒரு தேசம் இந்தியா. சமூக பாதுகாப்பு தமிழ்நாடும் அதுக்கு விதி விலக்கல. இந்த விதமான ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இல்லாத ஒரு தேசத்தில் ஃப்ரீபீஸுங்கிறது தவிர்க்கப்பட முடியாது, கொடுத்துதான். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ ஜெர்மனோ இல்லாட்டி நீங்கள் பிரிட்டனோ வேறு எங்கே போனாலும் சரி, சோஷியல் செக்யூரிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கும். அங்கே வந்து ஒரு எந்த ஒரு விதமான ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருதுன்னா இன்சூரன்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு செட்டப் இருக்கும். அதனால சோஷியல் செக்யூரிட்டிங்கிறது பக்காவாக இருக்கும். இங்கே அந்த விதமான கான்செப்ட் இப்போ தான் டெவலப் ஆகிட்டே வருது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் வந்து ஃப்ரீபீஸை விட்டுட்டு கொச்சப்படுத்த வேணான்றீங்க, ரொம்ப இலவசமாக இல்லை, அது ரொம்ப தவறானது. இதே போல தான் எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தப்போ இப்படியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேசினவங்க பிற்காலத்தில் அதை வந்து என்னென்னா யுனெஸ்கோ வந்து அதை பாராட்ட ஆரம்பிச்சுது, ஐநா அது பாராட்டு மிக அற்புதமான திட்டம் அப்படின்னு. அப்புறம் அதை காப்பி அடிச்சு தான் பல பேர் வந்து பல மாநிலங்களே டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க, டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த ஃப்ரீபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே போல் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறிப்பாக அந்த பெண் குழந்தைகள் உங்களுக்கு விலையில்லா சைக்கிள் கொடுத்தது இருக்குல்ல, அது வந்துங்க விருந்த சைக்கிள் கொடுத்தாங்க, இந்த குழந்தை ஓட்டிக்கிட்டு இங்கேருந்து அந்த ஸ்கூலுக்கு போகுது, அது அல்ல விஷயம். அதோட சேர்த்து அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு சுதந்திரம் வழங்கப்பட்டது, ஒரு சுதந்திரம் வழங்கப்பட்டது, அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படி அப்படின்னாக்க, ஒரு ஆணுக்கு சமமாக அது வந்து சைக்கிளில் ஏற முடியும், போக முடியும், அங்கே இறங்க முடியும், திரும்ப வர்றப்போ சைக்கிளே வர முடியும், அது பின்னால் சீட்டில் அந்த இதை வச்சுட்டு அது வாட்டில் வந்து தைரியமாக இறங்க முடியும் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பல தூரத்தில் பள்ளிக்கூடம் இருக்குன்னு போகாமல் கூட பல பேர் இருந்திருப்பாங்க, அதுவும் பயன்படுத்த தொலைவு வந்து ஒரு பெரிய விஷயங்க ரூரல் ஏரியாவில். அதுலேயும் பெண் குழந்தை அவ்வளோ தொலைவு போய் அதை படிக்காட்டி தான் என்ன அப்படின்றாங்க. இப்போ அந்த தொலைவை கடக்கிறோம், இந்த தொலைவை கடக்கிறது அப்படிங்கிறது வெறும் தொலைவுகளை கடக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய மனத்தடையை நாம் கடக்கிறோம், நம்ம மனத்தடையை நம்ம கடக்கிறோம். அதாவது சத்யஜித்ரே பதேர் பாஞ்சாலின்னு ஒரு தலை சிறந்த ஃபில்ம் ஒன்று எடுத்திருப்பார். அதில் ஒரு காட்சி ஒன்று வரும், என்னென்னா கூடத்தில் தன்னுடைய நண்பன் அமர்ந்திருப்பார், சமையல் கட்டில் தன்னுடைய மனைவி இருப்பார், அந்த மனைவியை கூட்டு வந்து தன்னுடைய நண்பனுக்கு அவர் அறிமுகப்படுத்துவார். அந்த இடத்துல மட்டும் அவர் வந்து ஒரு ஸ்லோ மோஷன் வைப்பார், அந்த இடத்த அப்படியே வந்து அப்படி. அது அந்த காலத்தில் பெரிய விஷயம், என்னென்னா வீட்டுக்குள்ளேயே தான் மனைவி இருப்பா, சமையல் கட்ட தாண்டி வர மாட்டான். இன்னொரு ஆடவனுக்கு முன்னால் தன்னுடைய மனைவியை கணவன் வந்து அறிமுகப்படுத்துவதுங்கிறது சமூக ரீதியாக ஏற்கப்படாத ஒரு விஷயம். அப்போது அந்த தடையை வந்து அவர் உடச்சி எறிகிறார், ஸோ அந்த தடையை தாண்டுகிறார். அதுக்காக சத்யஜித்ரே வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்லோ மோஷன் பதே பாஞ்சாலியில். அது மாதிரி இது வந்து வெறும் சைக்கிள் வெறும் வாகனம் இருசக்க அப்படி அல்ல,
பெண்களுக்கான அந்த தடையை, மனத்தடைகளை உடைச்சறிஞ்சாங்க. ஜெயலலிதா வந்து டேபோஸை ஒவ்வொன்றா உடைச்சறிஞ்சாங்க. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் ஒன்று ஜெயலலிதா நடத்தினாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் மடிக்கணினி வழங்கியது, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதன் மூலமாக நாலெட்ஜு அவங்க அக்சஸ் பண்ணுறது, உலகத்தினுடைய எல்லா விதமான தகவல்களோடும் அவர்கள் வந்து எப்போதுமே இருந்தது. இந்த மாதிரியான விஷயத்தை, அதாவது வேர்ல்டு ஹேப்பனிங்ஸ் என்னென்னவோ அதுக்கு நெருக்கமாக அடுத்த செகண்டில் ஒரு ஒரு மவுஸ் கிளிக்காவே டிஸ்டன்ஸ்ல அவங்க எப்போதுமே வச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா கம்ப்யூட்டர் பார்க்காத ஒரு சமூகம் இருந்திருப்பாங்க, ஒரு மக்கள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும். இதுல என்னன்னா, இப்ப ரொம்ப ரீசெண்டா ஒரு நாலு நாளைக்கு முன்னால ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கப்போ, அதுல சில பேர் வந்து இந்த மடிக்கணினியை யூஸ் பண்ணிட்டு விலைக்கெல்லாம் வித்துறாங்க போல இருக்கு, தூக்கி போட்டுட்டாங்க. ஆமா, சொல்றது கவர்மெண்ட் கொடுத்த மடிக்கணினி நம்ம இதை காட்டிலும் ரொம்ப நல்லா இருக்கு சார், நான் இப்பதான் ரீசெண்டா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் என்கிட்ட சொன்னார். ஸோ அவ்வளவு தரமான ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க, அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை விட இன்னொன்று, ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த சமூக நலத்திட்டங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தலையாயது அம்மா உணவகம். இந்த அம்மா உணவகங்கிறது, இப்போது யாரோ ஒருத்தர் வர சென்னைக்கே வர கையில் காசு இல்லை, வெறும் 20-25 ரூபா இருந்தால் போதும் சார், மூணு வேளை சாப்பிட்லாம், அதற்கான உத்தரவாதம் தரப்பட்டுருக்கு. உன் கையில் ஒரு 25 ரூபீஸ் இருந்தால் மூன்று வேளை உணவு உனக்கு உத்தரவாதம். இந்த இடத்துல ரொம்ப நெகிழ்வான ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து இதுக்கு முன்னால் என் ஃபேமிலி மதுரையில் இருந்தாங்க, நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ ட்ரிப்ளிகனில் ஒரு மேன்ஷனில் இருந்தேன். அது பக்கத்தில் ஒரு ஹோட்டல், அம்மா உணவகம், அம்மா உணவகம் இல்லை ஒரு ஹோட்டல், ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் ஒரு அட்டண்டராக ஒரு வயசானவர் இருந்தார், ரொம்ப வயசானவர். அவரோட ரொம்ப பரிவாக பேசுவேன், அதன் மூலமாக எனக்கும் அவருக்கு இடையில ஒரு பரிச்சயம், ஒரு நட்பு ஏற்பட்டது. அப்போது ஒரு தடவை அவராகவே சில நேரத்தில் புலம்புவார் தன்னுடைய விஷயங்களை சொல்ல. அப்போ சொல்லுவார், இந்த கடை முதலாளி இருக்கானே, அவன் வந்து வேலையெல்லாம் செஞ்சு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு தான் நான் இட்லி சாப்பிடணும்னு சொல்கிறான் சார், காலை உணவு. ஆமாம், காலை உணவு. அந்த அவருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, அவர் ஹோட்டல் சிப்பந்திங்கிறதுனால, அதுவே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு தான் உனக்கு 2 இட்லிக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை என்கிட்ட சொல்லி, காஞ்சு போன இட்லியை தரான் சார், நான் கஷ்டப்படுறேன் என்ன செய்வேன், ஆனால் இப்போ எனக்கு கவலை இல்லை சார், 5 ரூபா இருந்தால் போதும், நான் காலையில் இந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாலே அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்துடுறேன், இந்த பையலையா நான் நம்பி இருக்கேன். வயசானவர்கள் 70 வயசுங்க, அவர் சொல்றாரு, 70 வயசு வயசை மதிக்காம காஞ்ச இட்லியே மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிடுன்னு ஈவரக்கெல்லாம் சொல்றானே, அதுக்குத்தானே எங்களுக்கு தானே அம்மா உணவு இருக்கு, நான் அருமையான இட்லி இங்க வர்றதுக்கு முன்னால, டியூட்டிக்கு வர்றதுக்கு முன்னால நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால பாக்கிறோம், பல முதியவர்களை வந்து பையனும் கைவிட்டுறான், மருமகள் கைவிட்டுறாங்க, மகள் கைவிட்டுறாங்க, அதை பற்றி எவ்வளோ விஷயங்களை படிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முதியவர்களுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு தெரியுமா, இந்த அம்மா உணவகங்கிறது ரொம்ப குறைந்த விலையில், ஒன்றுமே இல்லை, அவர் கையில் காசு இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் இந்தாங்க பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டா, அது ஒரு வேலை, அன்றைக்கி காலையிலேயோ மாலையிலேயே சாப்பிட்றலாங்க, அன்னைக்கு அவர் பசி தீர்ந்து போகுங்க. இது எவ்வளோ மார்வலஸான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம கொச்சைப்படுத்தினா உண்மையை சொல்கிறேன், தவறு மட்டும் இல்லை, பாவம். நான் வந்து அந்த முதியவர் சொன்னதை பார்த்து அப்படியே நெகிழ்த்து போயிட்டேன், எவ்வளோ பெரிய காரியத்தை இந்த அம்மா சிந்திக்கிறாங்க, நம்ம சர்வசாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து மற்ற மாணவர்களும் பின்பற்றுறாங்களா சார், மம்தா பானர்ஜி பார்த்து கொண்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். மம்தா மட்டும் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் அதில் வந்து புதிய டைமென்ஷன் ஒன்று கொண்டு வந்தார். எப்படின்னா, இதே மாதிரி உணவகம், அதுக்கு வந்து அவர் என்ன இது பண்ணார்னா, குப்பை உணவகம் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று கொண்டு வந்தார். குப்பை உணவகம்னா எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து 1/2 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்லாம். 1 கிலோ பிளாஸ்டிக் கழிவை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் மீல்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ சாப்பிட்றலாம். அப்படி கொண்டு வந்தோம். இப்போ அதன் மூலமாக என்னென்னா, பிளாஸ்டிக் கழிவு இல்லாமல் போயிடுதுல, டெக்னிக்கலாக வச்சுருக்கோம். ஆமாம், இதை அதாவது இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி அடுத்த வெர்ஷன், அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த எலெக்ஷனுக்கு சில மாதத்துக்கு முன்னால் அவர் வந்து கொண்டு வந்தார். இப்படி பல மாநிலங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது.